வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசெண்டாக வந்து 164 வீக் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்லேருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து 204 வீக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ 2022 அப்டேட் வந்து 204 வரைக்கும் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்து அதிகமாக இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து 164 வீக் பார்த்தீங்கன்னா 2022 அப்டேட் வந்து டிவிஎஸ்லேருந்து கொடுத்து அந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து கரண்ட்டாக போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 204 வீக் வந்து எப்போ வந்து அப்டேட் வரும்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்லேருந்து அந்த பைக்கு வந்து அப்டேட் கொடுத்து அதை வந்து லான்ச்சும் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பைக்கில் வந்து என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்து அதிகமாக இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஆரம்பிப்போம். ஸோ இன்ஜின் பார்த்தா சேம், எதே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இன்ஜினில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 197.75 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve ஆயில் குளிங் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தாலும் ஸோ கிட்டத்தட்ட சேம், அதே பவர் அண்ட் டார்க் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பவர்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 20.8 பிரேக்கர்ஸ் 8000 rpm. டார்க்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம டார்க்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 17.5 Nm 7250 rpm ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தாலும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அடுத்து வண்டியோட கியர்ஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா சேம், அதே 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் கியர் பாக்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கியர் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் 6-speed வந்து கொடுக்கல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கியர் ரேஷியோ வந்து அதிகமாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் 5-speedன்றதே வந்து போதுமான அளவுனே சொல்லலாம். ஸோ நமக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா 5-speedில் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஆயில் கூலிங் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ 160 சேஞ்ச் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஆரில் வந்து வெளியில் இருக்க அந்த ஐப்ரோ கட் பண்ணிட்டு உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 23 புலிகேசி மீசியை வந்து திருப்பிட்ட மாதிரி வந்து உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பழைய மாடல் 2021 பிடிக்குதா, இல்லை இந்த புது மாடல் 2022 வந்து பிடிக்குதான்றதை வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஓட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ 2021 மாடலுக்கும் 2022 மாடலுக்கும் வந்து ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ போடலான்னு. ஸோ வேணும்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போட்டலாம். நெக்ஸ்ட் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் இன்சல் பார்த்தீங்கன்னா சேம், அதே இன்ஸ்ட்ருமெண்ட் இன்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. பழைய மாடலில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இன்சல் இருந்தோ சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேரில் மட்டும் சின்ன சின்ன அப்டேட் வந்து பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பழைய மாதிரி ஃபியூல் கேஜ் டைம், அப்புறம் ஓடோ ஆர்பிஎம், அப்புறம் உங்களுக்கு அந்த மோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அர்பன் ரெயின், அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மூணு மோடுமே பார்த்திங்கன்னா ரெயின் மோட், மூணு மோடுமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நியூட்ரல் இண்டிகேட்டர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி, எல்லாம் பழைய மாடலில் என்னென்ன இருந்ததோ ஸோ எல்லா சென்சரும் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருவாங்க. எதுவுமே வந்து கட் பண்ணல. ஸோ 10x10 நேவிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேரில் மட்டும் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் அந்த கனெக்டிவிட்டிலாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ பழைய மாடலில் கம்பேர் பண்ணும்போது இந்த கலெக்டிவிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பில் வந்து பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்குன்றதை வந்து பைக் வந்து ஷோரூமுக்கு வந்த அப்புறம் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ வண்டியோடைய இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா சேம், என்ன பவர் என்ன டார்க் என்ன ப்ரொடியூஸ் பண்ணியதோ சேம் அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டயர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா சேம், பழைய மாடலில் என்ன டயர்ஸ் இருந்தோ 90x90 அதே டயர் தான். ரியலில் பார்த்தீங்கன்னா 130x70 அதே டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. பிரேக்கிங் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டை வந்து 270mm டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ரியலில் பார்த்தீங்கன்னா 240mm டிஸ்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதிலே வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் சேனல் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் ரெண்டு வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து சிங்கிள் சேனல்ஸ் போதும்னா நீங்கள் வந்து சிங்கிள் சேனல் வைஸ் போகலாம். அது வந்து டுவெல் சேனல் கம்பேர் பண்ணும்போது ஒரு 5000 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸும் வந்து இருக்குது ஆப்ஷனாக வந்து. ஸோ நீங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பெருசாக வந்து பண்ணலை. ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லிவர், அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃபோர் செட்டப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே என்ன பழைய மாடலில் இருந்தோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த டிஆர்எல் மட்டும் தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கனெக்டிவிட்டியில் இந்த பக் இதெல்லாம் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்து பழைய மாடலில் என்னென்ன இருந்ததோ சேம் எல்லாத்தையும் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரைஸிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து ரொம்ப வந்து அதிகப்படுத்தல ப்ரைஸிங் வைஸ். ப்ரைஸிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் வேரியண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 133,840 ரூபா வந்து வருது. ஸோ இதே நீங்கள் வந்து டுவல் சேனல் எப்படி எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து 138,890 ரூபா வந்து வருது எக்ஸ்ஷோரூம் டெல்லி. ஸோ ப்ரைஸ் ஹைக் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 775 ரூபா வந்து பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது, இந்த மாடல் வந்து ஒரு 775 ரூபா வந்து பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக்கியிருக்காங்க. நம்மள நிறைய பேர் வந்து கேட்டிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6-speed கியர் பாக்ஸ் வந்து தருவாங்களா, அதுக்கப்புறம் வந்து லிக்விட் கூலிங் வந்து தருவாங்களா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து எதுவுமே வந்து தரலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஆனால் அதுவும் வந்து பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் அப்டேட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ் கூட இது காம்படேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டாப் பெண் வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ கொஞ்சம் வந்து டாப் பெண் வந்து என்எஸ் கூட போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போது கொஞ்சம் நான் 2021 அப்டேட்டில் வந்து நமக்கு வந்து என்எஸ் 160 டாமினேட் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 160 பார்த்தீங்கன்னா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது 160 கிங்னே சொல்லலாம். ஆல்ரவுண்டராக ஃபீச்சர்ஸ்லேருந்து பவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டராக இருக்குது. அதே மாதிரி இந்த 204 வந்து குறைஞ்சது சொல்ல முடியாது. ஸோ ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு 390 இல்லாத ஃபீச்சர்ஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 200 வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த டாப் அண்ட் ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் 5-speed கியர் பாக்ஸ் வந்து அவங்க மாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான் சொல்லணும். ஏன்னா அது 5-speed கியர் பாக்ஸே போதும். ஏன்னா கியர் ரேஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே கூட இப்போ இருக்க கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மோசம் கிடையாது. ஸோ நமக்கு வந்து ஆயில் ப்ளஸ் ஏர் கூல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் கூலிங் ஒரு 200 cc வந்து லிக்விட் கூலிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் ஆயில் கூலிங் ப்ளஸ் ஏர் கூலிங் தான் கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த 5-speed கியர் பாக்ஸே நமக்கு வரும். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு வந்து அந்த லிக்விட் கூலிங் இன்ஜின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் வந்து அதிகமாகறதுலாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் வந்து அதெல்லாம் கொஞ்சம் டிவிஎஸ் வந்து சரி பண்ணி எப்படி ஒரு 160 வந்து ஆர்டிஆர் கிங்காக மாற்றி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஒரு 200 cc வந்து கண்டிப்பாக இதை வந்து ஒரு ஆல்ரவுண்டராக வைப்பாங்கன்னு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு ஹையர் சிசி பைக்கில் இல்லாத ஃபீச்சர்ஸ் கூட இவங்க வந்து ஃபஸ்ட் வந்து இந்த 200 cc வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய வந்து டிவிஎஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயத்துலாம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னு ஒரு ஆல்ரவுண்டராக இந்த பைக் வந்து கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சலாம். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ கூட வரும்.